வணக்கம் லைட்னிங் நியூஸ். கச்சிராயப்பாளையம் சக்கரை ஆலையில் சிறப்பு அறவை பருவம் தொடக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. கச்சிராயப்பாளையம் பகுதியில் உள்ள கள்ளக்குறிச்சி எண் 2 கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் 2019-2020 ஆண்டுக்கான சிறப்பு அறவை பருவம் மற்றும் 2020-2021 ஆண்டுக்கான முதன்மை அறவை பருவம் தொடக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. இதற்கு தமிழ்நாடு கூட்டுறவு சர்க்கரை இணைய நிர்வாக மேலாண்மை இயக்குநரும் கச்சிராயப்பாளையம் சர்க்கரை ஆலை மேலாண்மை இயக்குநருமான சிவமலர் தலைமை தாங்கினார். நிகழ்ச்சியில் தமிழ்நாடு கூட்டுறவு சர்க்கரை இணைய தலைவரும் கச்சிராயப்பாளையம் கூட்டுறவு சர்க்கரை ஆலையின் தலைவருமான ராஜசேகர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கூட்டுறவு சர்க்கரை ஆலையின் சிறப்பு மற்றும் முதன்மை அறவை பருவத்தை தொடக்கி வைத்தார். இது பற்றி சர்க்கரை ஆலை மேலாண்மை இயக்குநர் சிவமலர் கூறுகையில், 8வது சிறப்பு அறவை பருவத்தில் 80,000 டன் கரும்பும், 24வது முதன்மை அறவை பருவத்தில் 3,96,000 டன் கரும்பும் அறவை செய்யப்பட உள்ளது. தொடக்க நிகழ்ச்சியில் நிர்வாகக்குழு இயக்குநர்கள் அமுதா, சிதம்பரம், அதிமுக ஒன்றிய முன்னாள் கவுன்சிலர் ராஜேந்திரன், ஒன்றிய செயலாளர்கள் ஐயப்பன், ராஜேந்திரன், ஐயம்பெருமாள், தேவேந்திரன், ஆப்பிள், எடுத்தவாய் நத்தம் கூட்டுறவு சங்க தலைவர் சண்முகம் உள்பட பலர் கலந்து கொண்டனர். முடிவில் கரும்பு பெருக்கு அலுவலர் விஜயகுமார் நன்றி கூறினார். ஜெயபுரம் ஏரியிலிருந்து மண் கடத்த முயன்ற அரசு பள்ளி ஆசிரியர் உள்பட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். மேலும் 4 டிராக்டர்கள் பொக்லைன் இயந்திரங்களை பறிமுதல் செய்தனர். திருப்பத்தூர் அருகே ஜெயபுரம் பகுதியைச் சேர்ந்த சுப்பிரமணி மகன் மேகநாதன் என்பவர் ஜெயபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் உடற்கல்வி ஆசிரியராக பணியாற்றி வருகின்றார். கொரோனா விடுமுறையொட்டி வீட்டிலிருந்த அவர் மண் கடத்தலில் ஈடுபட்டு வருவதாக போலீசாருக்கு புகார்கள் வந்த வண்ணம் இருந்தன. இந்த நிலையில் இரவு நேரத்தில் ஜெயபுரம் ஏரியில் 4 டிராக்டர்கள் வைத்து பொக்லைன் இயந்திரம் மூலம் அவர் உள்பட 6 பேர் மண்ணழுவதாக கந்திலி போலீசாருக்கு பொதுமக்கள் தகவல் அளித்தனர். தகவலின் பேரில் கந்திலி போலீஸ் இன்ஸ்பெக்டர் உலகநாதன் மற்றும் போலீசார் ஏரிக்கு விரைந்து சென்று அனுமதியின்றி மண்ணள்ளி கொண்டிருந்த ஆசிரியர் மேகநாதன் மற்றும் டிரைவர் வெங்கடேசன், சபரி, சுதாகர், அர்ஜுன், சுகுமார் ஆகிய 6 பேரை கைது செய்து மண் கடத்தலில் ஈடுபட்ட வாகனங்களை பறிமுதல் செய்தனர். வெடிகுண்டு வீசி கொல்லப்பட்ட போலீஸ்காரர் சுப்பிரமணியன் குடும்பத்துக்கு 86.5 லட்சம் தென்மண்டல IG முருகன் வழங்கினார். தூத்துக்குடி மாவட்டம் வல்லநாடு அருகே மணக்கரை மலையடி வாரத்தில் பதுங்கியிருந்த பிரபல ரவுடி துரைமுத்துவை கடந்த மாதம் 18ஆம் தேதி தனிப்படை போலீசார் பிடிக்க சென்றனர். அப்போது ரவுடி துரைமுத்து திடீரென்று போலீசார் மீது நாட்டு வெடிகுண்டு வீசினார். இதில் போலீஸ்காரர் சுப்பிரமணியன் இறந்தார். வெடிகுண்டு வெடித்ததில் துரைமுத்துவும் உயிரிழந்தார். இதையடுத்து போலீஸ்காரர் சுப்பிரமணியன் குடும்பத்துக்கு 50 லட்சம் நிதி உதவி மற்றும் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்தது. இந்த நிலையில் தென்மண்டல போலீஸ் சரகத்துக்கு உட்பட்ட 10 மாவட்டங்களில் பணியாற்றும் போலீசாரின் பங்களிப்பில் போலீஸ்காரர் சுப்பிரமணியன் குடும்பத்துக்கு வழங்குவதற்காக 86,50,000 நிதி திரட்டப்பட்டது. தொடர்ந்து தென்மண்டல போலீஸ் IG முருகன் நேற்று ஏரல் அருகே பண்டார விலையில் உள்ள போலீஸ்காரர் சுப்பிரமணியன் வீட்டுக்கு சென்று அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறி 86,50,000 நிதி உதவி வழங்கினார். பின்னர் அவர் நிருபர்களிடம் கூறியதாவது, குற்றவாளியை பிடிக்க சென்ற போலீஸ்காரர் சுப்பிரமணியன் வீரமரணம் அடைந்தது காவல்துறைக்கு பேரிழப்பு ஆகும். அவரது குடும்பத்துக்கும் பேரிழப்பு. அவரது இழப்பை யாராலும் ஈடு செய்ய முடியாது. அவரது குடும்பத்துக்கு உதவி செய்யும் வகையில் தென்மண்டல போலீஸ் சரகத்தில் பணியாற்றும் காவல் முதல் காவல்துறை தலைவர் வரையிலும் அவர்களது விருப்பத்துடன் வழங்கிய நிதி மொத்தம் 86.5 லட்சம் சேகரிக்கப்பட்டு போலீஸ்காரர் சுப்பிரமணியன் குடும்பத்தினரிடம் வழங்கப்பட்டுள்ளது. நேற்று மாத கடைசி நாள், அரசு ஊழியர்கள் சம்பளம் பெறுகின்ற நாள். 2வது நிலை போலீஸ்காரராக பணியாற்றிய சுப்பிரமணியன் மாதம் 26,000 சம்பளம் பெற்று வந்தார். அவரது இழப்பு கொடுமையான விஷயமாகும். அவரது குடும்பத்தினருக்கு போதிய நிதி வசதி இருக்காது. இதனை கருத்தில் கொண்டு அவரது குடும்பத்தினருக்கு மாதந்தோறும் 42,420 வட்டி கிடைக்கின்ற வகையில் அவர்களது பெயரில் வங்கியில் நிரந்தர வைப்பு தொகையாக 86.5 லட்சம் செலுத்தப்பட்டு உள்ளது. போலீஸ்காரர் சுப்பிரமணியன் மறைந்தாலும் அவரது வீரத்தை தமிழக காவல்துறை வரலாறு என்றும் சொல்லிக் கொண்டே இருக்கும். அவரது குடும்பத்தினருக்கு காவல்துறை சார்பில் என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ அனைத்து உதவிகளும் செய்யப்படும். தென் மாவட்டங்களில் குற்ற சம்பவங்களை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இவ்வாறு அவர் கூறினார். திருவள்ளூர் மாவட்டத்தில் கொரோனா தொற்றுக்கு நேற்று ஒரே நாளில் 299 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதுவரை 402 பேர் பலியாகியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் நேற்று 299 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். மாவட்டம் முழுவதும் இதுவரை பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 24,767 உயர்ந்துள்ளது. இவர்களில் 22,611 பேர் சிகிச்சை பெற்று வீடு திரும்பினர். 6 பேர் பலியானதையொட்டி திருவள்ளூர் மாவட்டத்தில் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 402 உயர்ந்தது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நேற்று 187 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். மாவட்டம் முழுவதும் இதுவரை பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 17,351 உயர்ந்துள்ளது. இவர்களில் 15,194 பேர் சிகிச்சை பெற்று வீடு திரும்பினர். நேற்று 8 பேர் உயிரிழந்ததை அடுத்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 249 உயர்ந்தது.
செங்கல்பட்டு மாவட்டம் நந்திவரம் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு உட்பட்ட காரணை புதுச்சேரி பெரியார் பகுதியைச் சேர்ந்த 15-16 வயது சிறுவர் உள்பட 44 பேர் மறைமலை நகர் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு உட்பட்ட தீரக்கரணை வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியில் வசிக்கும் 25 வயது இளைஞர், 29 வயது இளம்பெண், 35 வயது வாலிபர் உள்பட 41 பேர் ஒத்திவாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு உட்பட்ட பகுதியில் 4 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு உள்ளனர். இவர்களுடன் செங்கல்பட்டு மாவட்டத்தில் நேற்று 347 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். மாவட்டம் முழுவதும் இதுவரை பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 26,109 உயர்ந்துள்ளது. இவர்களில் 22,944 பேர் சிகிச்சை பெற்று வீடு திரும்பினர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 421 உயர்ந்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தி லைட்னிங் டாட் நியூஸ் வெப்சைட்டை பாருங்கள்.